ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிஷி கிச்சன். இப்போது விநாயகருக்கு பிடித்தமான தேங்காய் பூரணமும் கொழுக்கட்டையும் செய்ய போகிறோம். அதுக்கு நெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பூரணம் செய்யலாம். ஒரு கால் கிலோ வெல்லம் எடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவையான வெல்லம் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போது கொஞ்சமாக தண்ணி, இதுக்கு பாகுபதம் வேண்டாம். நல்லா கொதித்து வந்ததும் நான் வந்து, இது சுத்தமான வெள்ளம்தான், ஆனால் நீங்கள் ஃபில்டர் பண்ணி எடுத்தாலும் எடுத்துக்கோங்க. இதில் தூசி கல் எதுவுமே இருக்காது. கொஞ்சோண்டு ஏலக்காய் பொடி. இப்போ இதுக்கு சேகிறதுக்கு 1/2 முடி தேங்காய் எடுத்துருக்கேன். இதை நல்லா மிக்சியில் தண்ணி இல்லாமல் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்துக்கங்க. தண்ணியே சேர்க்கக்கூடாது தேங்காவில். இப்போ இந்த வெல்லமும் அந்த தேங்காய் துருவலும் போட்டுக்கிறோம். இது நல்லா கிளறி கொஞ்சம் நல்லா சுண்டி வர சொல்ல நம்ம இறக்கி வச்சுக்கலாம். இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் நம்ம நெய்யும் சேர்க்கணும். கொழுக்கட்டை ரொம்ப நல்லா மணமாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ திக்காயிடுது. இது கிளறி நம்ம ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு இப்போ கொழுக்கட்டைக்கு மாவு ரெடி பண்ணிவிடுவோம். இப்போ கொழுக்கட்டைக்கு மாவு வந்து கொஞ்சம், இதில் 1/2 கப் எடுத்துருக்கிறேன் நான். ஏன்னா நம்ம வெந்நீர் கொதிக்க வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாவில் சேர்த்து தான் கொழுக்கட்டை மாவுனே விற்குது. அந்த மாவு தான் வாங்கியிருக்கிறோம். இப்போ தண்ணி நல்லா கொதித்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஊற்றி கிளறிக்குவோம். தண்ணியிலே கொஞ்சோண்டு சால்ட் போட்டிருக்கேன். இருந்தாலும் மாவுலே கொஞ்சோண்டு சால்ட் போட்டுக்கலாம். இப்போ இதே இது கப்பில் 1/2 கப் எடுத்துருக்கேன். இப்போ அந்த சுடுதண்ணி ஊற்றி நல்லா கிளறிக்குவோம். அப்படி கொழுக்கட்டை மாவு கிடைக்கலன்னா நீங்கள் அரிசி மாவை நல்லா வறுத்துட்டு கூட இதே போல் செய்துக்கலாம். தண்ணி சூடாக இருக்குது, அதனால தான் இந்த மாதிரி கரண்டியில் போட்டு கிளறி எடுத்துக்குவோம். இப்போது கையிலே நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைந்து எடுத்துக்கலாம். மாவு வந்து ரொம்ப தண்ணி ஊற்றுறதுனால சூடாக இருக்குது. இப்போ இந்த பதத்துக்கு மாவு இருக்கணும். இப்போ இது பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ இதை நல்லா அழுத்தம் கொடுத்து இன்னொரு டிப்பு நல்லா பிசைஞ்சிக்கணும். ரொம்ப சாஃப்டாக வரும். நமக்கு கொழுக்கட்டை வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நம்ம மாவு பிசைதல் தான் இருக்குது. ஆமாம், இதே போல் அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு எடுத்துக்குவோம். இப்போது இந்த அளவுக்கு மாவு எடுத்து, இப்போ கையிலே செய்கிறதும் காட்ட போகிறேன், அந்த அச்சில் செய்கிறதையும் இப்போ நான் காட்ட போகிறேன். இதை பாருங்கள், கையிலே இதே போல் நம்ம ரெடி பண்ணிவிட்டு தேவையான பூரணம் எடுத்து இதை உள்ளே வச்சுட்டு விநாயகருக்கு பிடித்த மாதிரி இப்போ மோதகம்.
இப்போது இதே போலயும் செய்யலாம். விரிசல் விடாத மாவு வந்து பிசைஞ்சு எடுத்துக்கணும். மெயின் ரொம்ப மாவு வந்து காய விடக்கூடாது. இப்போ வாழை இலையில் செய்கிற மெத்தேடும் காட்டுறேன். கொஞ்சோண்டு எண்ணெய் தடவிடுங்க. எண்ணெய் தடவிட்டு இதே போல் அகலமாக தட்டிக்கலாம். இப்போ இந்த இலையோடு சேர்த்து இதே போல் மடித்தோம்னா நமக்கு ஈஸியாகவும் இதுலேயும் செய்யலாம். அந்த ஓரத்தெல்லாம் நல்லா அழுத்தி விட்டுடணும், இல்லைனா வேக சொல்ல போகிறனும் வெளியே வந்துடும். இதே போல் அழுத்தியது இப்போ அடுத்தது அச்சில் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதே சைஸ் மாவு தான், இதுக்கு கொஞ்சம் அதிகமாக எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம மடித்து செய்ய சொல்ல கொஞ்சம் மாவு நம்ம வெளியே வந்துடும், அதனால் இதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும். ரெண்டு பக்கமும் இதே போல் எடுத்து தட்டிட்டு நடுவில் தேங்காய் பூரணம் வைத்து இப்போது தேங்காய் பூரணம் வச்சு இதில் உங்களுக்கு ஈஸியாகவும் இதே போல் ஓரத்தில் இருக்கிற அந்த மாவு வரைக்கும் எடுத்துட்டு இதே போல் வச்சு எடுத்துடலாம். இதே போல் வந்துடும். இப்போ எல்லா மாவும் இதே போல் தான் செய்யலாம். செய்துட்டு இந்த ஓரத்தில் சும்மா அழுத்தி விட்டுருங்க நல்லா. இது ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த கொழுக்கட்டை. இப்போ இலையில் செய்கிறது மோதகம் இதெல்லாமே எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். இப்போ வேக வச்சிடலாம். இப்போ எல்லா மாவும் இதே மெத்தடில் பண்ணியிருக்கேன். இது குக்கர் தான், இது குக்கர் இட்லி குண்டான்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. இப்போ அதில் தான் இது ஒரு மீடியம் இந்த உள்ள ஒரு 15 நிமிஷம் 10 நிமிஷம் வேக வச்சா கூட போதும், நல்லா வெந்துடும். சூப்பரான தேங்காய் பூரண கொழுக்கட்டை ரெடி ஆகிடுது. இப்போது கொழுக்கட்டை சூப்பராக வெந்துடுது. அப்போது எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பார்க்கலாம், எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், பார்க்க சொல்லி தெரியும்.
கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நியூ நம்பர்ஸாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நியூ வீடியோவுடன் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Gracias.